தொடர்ந்து அப்டேட்களை பெற தமிழ் டுடோரியல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. ஹாய், இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, HTML-ல டெக்ஸ்ட் ஃபார்மெட்டிங் பார்க்க போகிறோம். அதாவது என்ன டெக்ஸ்ட் ஃபார்மெட்டிங்னா, டெக்ஸ்ட் ஃபார்மெட்டிங் வந்து நீங்கள் பேராகிராஃப்லாம் நிறையா டைப் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில டெக்ஸ்ட்டை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி காட்டணும், மார்க் பண்ணி காட்டணும், போல்டாக காட்டணும், இட்டாலிக்காக காட்டணும், அப்புறம் ஒரு சில வேர்டை ஷார்ட் அடிச்சிருப்பீங்க, அதுக்கிட்ட போய் ஹோவர் பண்ணால் அதோட ஃபுல் ஃபார்ம் காட்டணும், இன்சர்ட் பண்ண மாதிரி காட்டணும், புதுசாக ஆட் பண்ண மாதிரி காட்டணும், அப்புறம் இல்லைனா டெலீட் பண்ண மாதிரி, ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாதிரிலாம் காட்டணும். இது மாதிரி நிறைய டேக் இருக்குது. இப்போ அந்த டேக்ஸை பற்றி தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சப்ளைம் டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எப்பயுமே பிளாங்க் டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன்லேயே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பிளெயின் டெக்ஸ்ட்டுன்னு கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போய் HTML-னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் HTML-னு டேகட் சும்மா டைப் பண்ணிங்கனாலே ஒரு ஆட்டோ கம்ப்ளீட் வரும். லெஃப்ட் ஆங்கிள் ப்ராக்கெட்டு போட்டு அதை என்டர் தட்டிங்கன்னா அதோட டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக அதுவே கம்ப்ளீட் பண்ணிக்கும். நான் இந்த டைட்டில் வந்து டைப் ஃபார்மெட்டிங் இல்லை டெக்ஸ்ட் ஃபார்மெட்டிங் அது மாதிரி கூட வச்சுக்கலாம். பாடி டேக்குள்ளே போய் நீங்கள் கொஞ்சம் என்டர் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொஞ்சம் க்ரியேட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு பேராகிராஃப் டேக் போட்டுக்கோங்க. இப்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக பேராகிராஃப் வேணும் இல்லை, அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேவ் பண்ணிப்போம். நான் லோக்கல் டிஸ்க் டீல HTML-ன்ற ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எங்கே வசதியாக இருக்கோ அங்கே சேவ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் போட்டு ஃபார்மேட்டிங், இது மாதிரி அண்டர்ஸ்கோர் போட்டு சேவ் பண்ணிங்க. ஸ்பேஸ் விட்டு சேவ் பண்ணுறத விட ப்ரோக்ராமிங் வந்துட்டிங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்கோர் போட்டு சேவ் பண்ணுறது நல்லது. இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி மைனஸ் மாதிரி இருக்கிற அந்த சிம்பிள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அதுவும் ஒர்க் ஆகும். இப்போது நான் மைனஸ் மாதிரி இருக்கிற அந்த சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்கேன். சேவர்ஸ் டைப் ஆட்டோமேட்டிக்காக HTML எடுத்துக்கிச்சு, ஏன்னா நம்ம இங்கே HTML கொடுத்ததால். இப்போ சேவ் கொடுத்துட்றேன். இப்போது நான் கூகுள் குரோமோ ஏற்கனவே ஓப்பன் பண்ணி கூகுளை பற்றி ஒரு சின்னதாக ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கிறேன். இப்போ சும்மா ஒரு சின்னதாக ரெண்டு லைனை காப்பி பண்ணிக்கிட்டு சப்ளைம் டெக்ஸ்ட்டில் இந்த பேராகிராஃப் டேக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகுது மார்க்ன்ற ஒரு டேகை பற்றி தான். இது எப்படின்னா, நான் இப்போது கூகுள் வாஸ் ஃபவுண்டட் பை 1988 பை லாரி பேஜ் அண்ட் சர்ஜே பிரெயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஃபவுண்டரை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு இந்த எங்கே நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் ஆரம்பிக்கிற அந்த வேர்டு ஆரம்பிக்கிற முன்னாடி இடத்துல போய் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆங்கிள் ப்ராக்கெட் போட்டு மார்க்னு டைப் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். எங்கே அந்த ஹைலைட்டிங் முடியணும்னு நினைக்கிறியோ அங்கே போய் லெஃப்ட் ஆங்கிள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்லாஷ் போட்டாலே அதுவே கம்ப்ளீட் ஆகிடும் அந்த டேக்லாம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு அந்த சேவ் பண்ண இடத்துல போய் அந்த டெக்ஸ்ட் ஃபார்மெட்டிங் அதாவது இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற அந்த டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணேன்னா கூகுள் குரோமில் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, லாரி பேஜ் அண்டு சர்ஜே பிரெயின் மட்டும் எல்லோவில் ஹைலைட் ஆகி காட்டுது. இதுதான் இந்த மார்க் டேகோட இதுதான் இந்த மார்க் டேக் வச்சு பண்ணுற யூஸ்ஃபுல்லான மெத்தட். இதை மார்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்குது. இந்த எல்லோ கலரை நீங்கள் மாற்றணுன்னா நினச்சிங்கன்னா அது CSS அந்த செக்ஷனில் சொல்கிறேன், அதாவது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இப்போ நம்ம HTML டேக்ஸை மட்டும் ஃபுல்லாக பார்த்துப்போம். அது ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் CSS-ல எந்தெந்த டேக்லாம் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம அடுத்து பார்க்க போகிறது போல்டும் இட்டாலிக் அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போது இதிலே நாம் அவங்க படித்த காலேஜ் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கலிஃபோர்னியா. இந்த இதை மட்டும் நான் ரொம்ப போல்டாக காட்டணுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஆரம்பிக்கிற இடத்துல எப்படி நம்ம லாரி பேஜுக்கு இங்கேருந்து நாம் சர்ஜே பிரெயின் வரைக்கும் முடியணும், இது வரைக்கும் ஸ்ட்ரைக் ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நினச்சோம், அதே மாதிரி இங்கே ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஆரம்பித்து இங்கே யூனிவர்சிட்டின்னு முடியுது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஹைலைட்டாக காட்டணும் அப்படின்னு நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து இதில் வந்து பி
அதாவது லெஃப்ட் ஆங்கிள் ப்ராக்கெட் போட்டு பின்னு கொடுத்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் திரும்ப லெஃப்ட் ஆங்கிள் ப்ராக்கெட் போட்டு ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அதுவே கம்ப்ளீட் ஆகிடும். சர்வ் பண்ணிவிட்டு கூகுள் க்ரோமில் ஓப்பன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி போல்டாக காட்டுது பார்த்தீங்களா. இந்த போல்டு டேக்லேயே இன்னொரு டேக் இருக்குது, அது வந்து ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. இந்த கலிஃபோர்னியாவும் அதே மாதிரி காட்டணும்னு நினச்சிங்கன்னா STRONG ஸ்ட்ராங் அந்த டேக் யூஸ் பண்ணிவிட்டு எங்கே முடியணுமோ அங்கே வந்து ஸ்ட்ராங்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இதுவும் அது மாதிரி காட்டும். ஒரு சில டேகே ரெண்டு பேரில் இருக்கும், அதோட யூஸ்ஃபுல் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எல்லா டேகும் நீங்கள் ஃபுல்லாக படித்தா தான் போறியும். இந்த போல்டு டேகுக்குன்னு ஒரு சில யூஸ்ஃபுல் இருக்குது, இந்த ஸ்ட்ராங் டேகுக்கும் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. இந்த ஸ்ட்ராங் டேக் என்னென்னா, இந்த வேர்டை நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் நீங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது ரொம்ப ஹைலைட்டாக ஒரு வேர்டை ஸ்ட்ராங்காக காட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ராங் டேக் போட்டு காட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். போல்டு வந்து சும்மா ஏதோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போல்டாக காட்டுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. இப்போது அடுத்து வந்து நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இட்டாலிக்கா அதாவது ஒரு எழுத்து சாஞ்ச மாதிரி இருக்கும் பார்த்துருப்பீங்க, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நாம் என்ன பண்ணலான்னா, இந்த கூகுள் எல்எல்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கொஞ்சம் சாஞ்ச மாதிரி காட்டணும்னு நினைக்கிறது. அதுக்கு வந்து அந்த கூகுளுக்கு முன்னாடி போய் ஐன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் இட்டாலிக்னு பேர். கூகுள் அந்த எண்டாவது வேர்டுக்கிட்ட போய் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதுவும் ஒரு விதத்தில் ஒரு டேக் தான். இட்டாலிக்காக நீங்கள் காட்டணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே இதே கூகுள் இந்த இட்டாலிக் டேக்லேயே இன்னொரு டைப் இருக்குது, அது எம்பசைஸ்னு சொல்லுவாங்க, இஎம்னு சொல்லுவாங்க. இந்த அமெரிக்கன் மல்டிநேஷ்னல் கம்பெனி இதில் வந்து இஎம்னு போட்டு நான் டேக் கம்ப்ளீட் பண்ணேன்னா அமெரிக்கன் மல்டிநேஷ்னல் கம்பெனி அதுவும் அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது ரெண்டுமே ஒரே மாதிரி டேக் தான். இந்த எம்பசைஸ்க்கு என்னென்னா ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு எம்பசைஸாக காட்டுன்னு அர்த்தம். இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா உங்களுக்கு இதோட யூஸ்ஃபுல்னஸ் தெரியும் ஒரு ஃபுல் வெப்சைட் பண்ணும்போது. இட்டாலிக் வந்து அந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் சாதாரணமாக சாச்ச மாதிரி காட்டுன்னு அர்த்தம். இப்போது நாம் பார்க்க போகிறது வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டுறது. ஒரு சில விஷயத்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணி காட்டணும்னு நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இதோட கூகுள் வந்து என்னென்னலாம் யூஸ்ஃபுல்லாக என்ன டெக்னாலஜிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சர்ச் இன்ஜின், க்ளவுட் கம்ப்யூட்டிங், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இதிலெல்லாம் அவங்க ரொம்ப பெரிய கம்பெனின்னு போட்டிருக்காங்க. இதை மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணி காட்டணும்னு நினச்சேன்னா, இங்கே எங்கே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எங்கே அண்டர்லைன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் யூன்னு கொடுத்துட்டு லெஃப்ட் ஆங்கிள் ப்ராக்கெட் போட்டு யூன்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கே நீங்கள் அந்த அண்டர்லைன் முடியணும்னு நினைக்கிறீங்க அங்கே போய் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அந்த யூ கம்ப்ளீட் ஆகிடும், யூ டேக் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. சர்ச் இன்ஜின், க்ளவுட் கம்ப்யூட்டிங், சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இதெல்லாம் அப்படியே அண்டர்லைன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதுதான் அந்த அண்டர்லைன் டேகோட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா அப்ரிவேஷன். இதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு பேராகிராஃப் டேக் போட்டுக்கிறேன். இதில் வந்து என்னென்னு கொடுக்கணுன்னா HTML, அதாவது எல்லாருக்குமே தெரியும் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ்னு ஃபுல் ஃபார்ம் தெரியும். இதில் வந்து இப்போ நான் இப்போ வெறும் பேராகிராஃப் போட்டு HTML கொடுத்துருக்குறேன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா HTML தான் காட்டும். ஒரு இப்போ நான் போய் இங்கே மவுஸ் ஓவர் பண்ணனா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ்னு இதில் காட்ட வைக்க முடியும். அதுதான் இப்போ என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற டேக் வந்து அப்ரிவேஷன் டேக், அது ஷார்ட்டாக ABBR இருக்கும். எந்த டேகில் அதாவது எந்த வேர்டுக்கு நாம் அப்ரிவேஷன் கொடுக்க போகிறோமோ அந்த வேர்டுக்கு ஸ்டார்டிங்கில் போய் லெஃப்ட் ஆங்கிள் ப்ராக்கெட் போட்டு ABBRன்னு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து
எந்த வேர்டு அங்கே HTML அந்த வேர்டு கடைசியாக முடியுது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஸ்லாஷ் கொடுத்தா அந்த அப்ரிவேஷன் டேக் முடிச்சிருங்க. இப்போது அந்த அப்ரிவேஷன் அந்த ஏபிபிஆர் ஸ்டார்டிங் டேக் இருக்குல்ல, அங்கே போய் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு டைட்டில், இந்த டைட்டில் எதுக்குன்னா இப்போ நாம் இந்த HTML ஃபுல் ஃபார்ம் டிஸ்பிளே பண்ணோம்ல, அது என்னன்னு இங்கே டைப் பண்ணிடு. இந்த டைட்டிலில் டைப் பண்ணுறது தான் அங்கே அங்கே ஹோவர் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இப்போ சேவ் பண்ணிவிட்டு, இது ஒன்றும் இல்லை லைசன்ஸ் வாங்குறீங்களான்னு ஒரு பாப்பு கேட்குது. இல்லை இது ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம், சும்மா அப்பப்போ வந்து லைசன்ஸ் வாங்குறீங்களான்னு பாப்பு கேட்கும். அப்போ கேன்சல் மட்டும் கொடுத்துருங்க. சேவ் பண்ணிவிட்டு திரும்ப போய் நீங்கள் டாக்குமெண்ட்டை ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி அண்டர்லைன் மாதிரி காட்டுது பார்த்தீங்களா. இது அண்டர்லைன் கிடையாது, இங்கே அப்ரிவேஷன் இருக்குன்னு அர்த்தம். இங்கே போய் நீங்கள் மவுஸை ஹோவர் பண்ணிங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் காட்டுது பார்த்தீங்களா. இதுக்கு தான் இந்த இது இந்த டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணோன்னா நீங்கள் இந்த அப்ரிவேஷன் ஸ்டார்டிங் டேக்கில் டைட்டில்னு ஒரு அட்ரிபியூட்டை, அதாவது அந்த டேகுக்கு அடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் ஒரு ஏதோ ஒரு டைட்டில் அது மாதிரி நீங்கள் எதுவும் சைஸ் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது அட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. அந்த டைட்டிலில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இது பார்த்தீங்களா. இப்போது அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோன்னா இன்சர்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, ஸ்ட்ரைக் பண்ண மாதிரிலாம் காட்டுறதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்டர் கொடுத்து நான் இன்னொரு பேராகிராஃப் போட்டுக்கிறேன் பேராகிராஃப் டேக்கில். இப்போது இன்சர்ட்டட் டெக்ஸ்ட்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு பேராகிராஃப்க்கு ஏதாவது ஒரு காப்பி பண்ணிட்டோம்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த பேராகிராஃப் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போது இந்த சின்ஸ் இன்கார்பரேட்டட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் புதுசாக நான் இந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். யூசர்ஸ் பார்த்தா இது புதுசாக ஆட் பண்ணியிருக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா, இப்போது வந்து இந்த எது ஆட் பண்ணி எந்த வேர்டு ஆரம்பிச்சிருக்கீங்களோ அந்த வேர்டில் போய் INS அதாவது இன்சர்ட்டட்ன்றது தான் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்லாஷ் போட்டு எங்கே முடியணுமோ அந்த புதுசாக ஆட் பண்ணியிருக்க வேர்டு எங்கே முடியுதோ அங்கே ஆட் பண்ணி இதை முடிச்சிட்டிங்கன்னா சேவ் பண்ணிவிட்டு போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ஸ் இன்கார்பரேஷன் ஹேஸ் ட்ரிகர்டு செயின் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், இது வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இது அண்டர்லைன் கிடையாது, புதுசாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போது அடுத்து வந்து டெலிட் பண்ண மாதிரி காட்டணும்னு வச்சிங்கண்ணே, அதுக்கு என்ன பண்ணுன்னா இப்போ அந்த பார்ட்னர்ஷிப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டெலிட் பண்ண மாதிரி காட்டணும்னா அங்கே போய் DEL அப்படின்னு கொடுத்து இந்த டேகை க்ளோஸ் பண்ணுங்க. எங்கே அந்த பார்ட்னர்ஷிப் எங்கே அந்த வேர்டு டெலிட் பண்ண மாதிரி முடியணும்னு நினச்சிங்களோ அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் அவுட் ஆகியிருக்கு பார்த்தீங்களா, ஒரு மாதிரி டெலிட் ஆன மாதிரி. இது மாதிரி நீங்கள் காட்டலாம். நீங்கள் சிம்பிளாக நீங்கள் நினைக்கலாம் இதை வந்து நான் பேக் சைஸ் கொடுத்து எரேஸ் பண்ணலாம். மீன் சிலர் வந்து பெரிய பெரிய கம்பெனிலாம் வச்சுருக்கோம் இது மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காட்டணும்லாம் நினைப்பாங்க. இதே இந்த டெலிட் டேக்குக்கு அல்டர்னேட்டிவாகவும் ஒன்று இருக்குது, அதாவது அதுக்கு பேர் ஸ்ட்ரைக் அவுட் தான், அதையும் பார்ப்போம். அது வந்து வெறும் எஸ்னு வரும் ஸ்ட்ரைக் அவுட்டை ஷார்ட்டாக. இந்த அக்விசேஷனையும் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாதிரி காட்டணும்னு நினச்சேன்னா சேவ் பண்ணிவிட்டு இங்கே காட்டினீங்கன்னா அக்விசிஷனை அப்படியே அதே மாதிரியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காட்டுது பார்த்தீங்களா. இதுதான் வந்து இன்சர்ட் டெலிட் ஸ்ட்ரைக் அவுட். இப்போது அடுத்து நாம் பார்க்க போகிறது என்னென்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட். இது எதுக்குன்னா நீங்கள் ஒரு சில ஃபார்முலாலாம் இதில் டிஸ்பிளே பண்ணி காட்டணும்னு நினச்சிங்கன்னா அது இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆக்சிஜனோட ஃபார்முலான்னு டைப் பண்ணுறேனே. இப்போது இந்த NA
2SO4 இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூ வந்து அந்த வேர்டு அந்த வேர்டுக்கும் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி நீங்கள் டிஸ்பிளே பண்ணி காட்டணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஆக்சிஜனோட கெமிக்கல் காம்பனன்ட் சிம்பிள் வந்து ஓ, அட்டாமிக் நம்பர் 8 அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சிம்பிளாக வந்து ஓ2 கூட சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த ஓ கீழே 2 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இது மாதிரி காட்டுறதுக்கு தான் சொல்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியணுன்றதுக்காக. இப்போது நாம் பார்க்க போகிறது சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட். அதாவது என்னென்னா, சூப்பர்னா மேலே, சப்புனா கீழே, அது டேகை பற்றி சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் ஸ்கிரிப்டே பார்த்துடலாம். SUP அதாவது சூப்பர் ஸ்கிரிப்ட், அதில் என்ன வேர்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போது ஓ கொடுத்தாச்சு, இந்த டூ வந்து நீங்கள் இந்த ஓக்கு மேலே வரணும்னு நினச்சிங்கன்னா சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா O2 இப்படி வருது பார்த்தீங்களா, இது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட். இதுவே கீழே இந்த டூ வந்து கீழே ஓக்கும் கீழே வரணும்னா அது சப்ஸ்கிரிப்ட். ஒன்றும் இல்லை, கீழே போய் நீங்கள் SUPன்னு இருக்கிறத அந்த பி எடுத்துகிட்டு பின்னு போட்டிங்கன்னா போதும். இந்த சப் என்டி டேக் அப்படியே டெலீட் பண்ணிடுறேன். இப்போது O2 இது மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. இது மாதிரி நீங்கள் ஃபார்முலாலாம் டிஸ்பிளே பண்ணுன்றதுக்காக தான் இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அப்டேட்களை பெற தமிழ் டியூட்டோரியல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.